Hi friends, welcome to Saya's Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு கேக் பண்றதுக்கு ஒரு பானை ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிரலாம். இன்னைக்கு நான் கேக் செய்யறதுக்கு 4 பாக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கறேன். நீங்க எந்த பிஸ்கட்ல வேணாலும் கேக் செய்யலாம். பாருங்க, இப்போ இந்த பிஸ்கட்ஸ்ல அதோட க்ரீமை தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த க்ரீமை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ இப்படி எல்லா பிஸ்கெட்ஸ்லேயும் உள்ள க்ரீமையும் நம்ம தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா பிஸ்கெட்டில் உள்ள க்ரீமை தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த பிஸ்கெட்டை நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரா பாருங்கள், நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் போடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மில்க் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கிறேன். ஈனோ இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக பால் ஊற்றிட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ரெடி ஆயிடுச்சேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துருக்குறேன். அதில் பட்டர் நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக கோதுமை இல்லை மைதா மாவு டஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை இந்த பவுலில் ஆட் பண்ணலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண பேனில் இதை உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நம்ம பிஸ்கெட்டுக்குள்ளே இருந்த க்ரீம். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டேன். இதில் கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டேன். இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிண்டணுங்க. இது கொஞ்சம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இந்த க்ரீம் எதுக்காக அப்படின்னா நம்மளோட கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்காக, அதில் உள்ள நேம் ரைட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது இந்த அளவுக்கு நம்மளுக்கு க்ரீமியாக நல்லா கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ரெண்டே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்ல லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இப்படியே கிளறி விடலாம். இது சாக்கோ சாஸ்க்காக இப்படி பண்ணுறோங்க. நீங்கள் சாஸ் இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாக்கோ சாஸ். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறமா இதை கூல் பண்ண விட்டுலாம். இப்போது ஒரு 5-6 பிஸ்கெட் எடுத்துக்கலாம். மறுபடியும் இப்போ அதே மாதிரி அதில் உள்ள க்ரீமை செப்பரேட் பண்ணி வெறும் பிஸ்கெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா உடச்சிட்டு ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட கேக்கில் மேலே உள்ள அந்த ஃப்ளாருக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாங்க கேக் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இதை நல்லா உடச்சாச்சு. இப்போ இதை ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக பால், ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க, கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கட்டியாக நம்ம பண்ணிய போகிறோம். பாருங்கள், நான் எப்படி பிணைஞ்சு எடுத்துருக்குறேன் அப்படின்னு, இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம ரோஸ் செய்யலாம். அதுக்கு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இந்த மாதிரி உருட்டிட்டு அதை நல்லா இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாங்க. ஸோ இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்ஸ் வந்து நம்ம நிறைய பண்ணிவிட்டு நிறைய ரவுண்ட் ஷேப்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ் ஃப்ளவர் நிக்ஸ் செய்ய போகிறோம்.
ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அதை நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டேன். நம்ம வரிசையாக இங்கே பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேனோ அதை மாதிரி அடிக்கலாம். அடிக்கிட்டு அதை இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணணுங்க. பாருங்கள் இதை அமுத்தாமல் நல்ல அழகாக ரோல் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட ரோஸ் ஃப்ளவர் வந்து கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் இப்படி டபுளாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ரோசஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கேக் ஃப்ளவர் ரோசஸை இந்த மாதிரி ரெடி ஆகிருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நம்ம 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட கேக் ரெடியாக இருக்குதான்னு பார்க்கலாம். இருங்க காமிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு உள்ளே வச்சு எடுத்து பார்க்குறேன். பாருங்கள் ஒட்டவே இல்லை. ஸோ நம்மளோட கேக் வந்து நல்லா வெந்துட்டுருக்குது. நம்ம இப்போ இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில். பாருங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. பாருங்கள் நம்மளோட கேக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு. இப்போ நான் இதை ஒரு ஸ்டாண்ட் ஒரு பிளேட் மேலே ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேக்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச அந்த சாஸ் கேக் சாஸ் ரெடி பண்ணலாங்க, கோகோ பவுடர் வச்சு அது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணலாம். கொஞ்சம் லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விடணுங்க. பாருங்கள் நம்மளோட சாஸ் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா செட் ஆகட்டும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. பாருங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா செட் ஆகிடுச்சு. நம்மளோட ரோசஸ் எல்லாமே டெக்கரேட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கு. நம்ம இப்போ இந்த கேக்கை டெக்கரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரோசஸை நான் பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம ரைட் பண்ண போகிறோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சு ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு அதில் இப்போது ரைட் பண்ணி முடித்தாச்சுங்க. நான் ஹாப்பி பர்த்டே மாம் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். நான் என்னோடய அம்மா இதுவரையும் கேக் கட் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ நான் இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே மாம்னு எழுதியிருக்கேன். எழுதிட்டு அதை டெக்ரேஷனுக்காக ஜஸ்ட் ஜெம்ஸ் மிட்டாய் வந்து சுற்றிலும் இதில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுறேங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட டெக்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கேக்கு வந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப செமையாக இருக்கும். நான் இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே மாம்னு எங்கள் மம்மிக்காக நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சமானவங்களோட பர்த்டேக்கு கடைக்கு போகாமல் வீட்டிலே இந்த மாதிரி சூப்பராக செஞ்சாதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.